என்னுடைய பெயர் விஜயலட்சுமி. நான் செவிலியர் பயிற்சி படிச்சுருக்கேங்க. இங்கே இப்போ நாங்கள் கொடிசியா ஹாலில் இருக்கோம். இந்த கொடிசியா ஹாலில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்து அவங்களுக்கு மனோ தத்துவ ரீதியான பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நானும் என்னுடைய கூட இருக்கவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு எப்படி அவங்களுடைய பயத்தை போக்கி நல்ல ஒரு புத்துணர்வாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இது நாங்கள் 5வது நாளாக இங்கே வந்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 பேஷண்ட்ஸ் பக்கம் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 நிமிஷம் நாங்கள் இந்த பயிற்சி கொடுக்குறோம். ஒரு ஹால்லையும் போய் 20 நிமிஷம் இந்த பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சினால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களுடைய பிபி குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய பல்ஸ் ரேட் சீராகிருக்கு, பயம் போயிருக்கு. அந்த ஒரு 20-30 நிமிஷமாவது எங்கள் கூட நல்ல சந்தோஷமாக அவங்க இது பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டாஃப்ஸ் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் கூட அவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த கொரோனா பற்றின பயமும் பீதியும் தான் நிறையா பேஷண்ட்ஸை வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆளாக்குது. ஸோ அவங்க மனதை தெளிவுபடுத்திட்டோனாலே மற்ற வித பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ப்ளஸ் எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதனால தான் நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சோம். அதில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கோம். இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறது என்னென்னா, வீட்டில் இருக்கவங்களும் சரி, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற செவிலியர்கள், மற்ற ஹெல்த் ஒர்க்கர்ஸும் கூட பேஷண்ட்ஸ்கிட்ட நல்ல முறையாக பேசி அவங்களுடைய மனதை அவங்களோட மனசை ஸ்ட்ராங்காக்கி பயத்தை போக்கினாலே நம்ம இந்த கோவிடை வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.